வணக்கம் நண்பர்களே. இலங்கையில் நிலவக்கூடிய கடுமையான பொருளாதார நெருக்கடி, அதை பயன்படுத்தி சீன அரசாங்கம் இலங்கையினுடைய நிலப்பகுதிகள் எல்லாம் கைப்பற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்திய அரசு இலங்கையினுடைய வான்பகுதி எல்லாத்தையுமே பரவலாக கைப்பற்றியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரகசிய தகவல்கள் எல்லாமே வெளிவந்த வண்ணமாக இருக்கிறது. இதனை பயன்படுத்தி 13வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை இலங்கையில் அமல்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்தியா ஏற்படுத்துமா, அது மட்டும் இல்லாமல் விட்டுக் கொடுத்த கச்சத்தீவை மீட்பதற்கான வேலையை இந்தியா செய்யுமா, இது எல்லாத்துக்கும் மேலே நம்மள்கிட்ட இருந்து அங்கே பிரிஞ்சு போன தேயிலை தோட்ட இலங்கை தமிழர்கள் எல்லாத்தையுமே மீட்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இதனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் போராட்ட களத்தில் குதித்து இந்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களை தமிழ்நாட்டில் குடியமர்த்துவதற்கான வேலையை செய்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதுனால அதை செய்வாங்களா இல்லையா, அது செய்வதற்கான சூழ்நிலை இப்போதைக்கு இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். பேச துணியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசக்கூடிய பொருளாக மாற்றியிருக்கு இந்த களம். இது பிரசாத் சிக்னேச்சர். அகதி, இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது இது மனித இனத்துக்கே எதிரான ஒரு சொல். குறிப்பாக மனித நேயத்தை மறந்தவர்கள், போர்க்கால சூழ்நிலை, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தாம் பிறந்த மண்ணை விட்டு வேறொரு இடத்துல போய் வாழ தகுதி இல்லாத மக்களாக தொடர்ந்து தன்னுடைய நாட்டு சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாமல் வேறொரு நாட்டில் போய் அகதிகளாக வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு இப்போது அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாரும் ரொம்ப ஆர்வமாகவே இருப்போம். அந்த வகையில் இந்த எபிசோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் எல்லாரையுமே நம்ம பொருளாதார அகதிகள் தான் அழைக்க வேண்டிய தற்போதைய சூழல் இருக்குது. ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரை பற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய நமது தமிழர்கள் எல்லாமே பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. குறிப்பாக ஒரு ரொட்டி தொண்டு கிடைக்காம, ஸ்கூலு காலேஜஸ்லாம் போக முடியாமல், பேப்பர் இல்லாமல் எக்ஸாம் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. எக்ஸாமே எழுதாமல் அவங்கள அடுத்த செக்ஷனுக்கு பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அங்கே இருக்கக்கூடிய கல்வித்துறை வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே விலையை எக்கத்தப்பாக ஏற்றுட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் முக்காவாசி வந்து மூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே மூடிட்டாங்க. அதே நேரத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து திறந்திருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு எக்கச்சக்கமான காசு கேட்கறதுனால அவங்களால வந்து போய் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க முடியறதில்ல. குறிப்பாக நீண்ட நாட்களாக இப்போ புற்றுநோய் உள்ளிட்ட பாதிப்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலை விட்டு துரத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு. சும்மா இப்போ காய்ச்சல், தலைவலி இப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறவங்களோட எண்ணிக்கைலாம் இப்போ எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா கையில் மக்கள்கிட்ட காசே இல்லை, உசுரோடு இருந்தால் பொழைச்சிக்கோ, அப்படி இல்லாட்டி வந்து செத்துப்போ அப்படிங்கிற கான்செப்ட் தான். முக்கியமாக வந்து தன்னோட வீட்டில் வந்து 50 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சத்தம் இல்லாமல் கொண்டு போய் வந்து சாப்பாடு எதுவுமே கொடுக்காம அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அடக்கம் பண்ணக்கூடிய சூழல் தான் இப்போதைக்கு நிலவிட்டு இருக்கு. இலங்கையில் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க அதிகமாக வாழ்றாங்க, அதே நேரத்தில் சிங்களர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. சிங்களர்களை பொறுத்தளவில் மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படின்னு பார்க்கும்போது 2,20,00,000 பேர் வாழ்கிறாங்க. இந்த 2,20,00,000 பேரில் வந்து 1.5 கோடி பேர் வந்து சிங்களர்கள் தான் வாழ்கிறாங்க. 35,00,000 இலங்கை தமிழர்கள் வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் மலை இனத்தவர்கள், அதுக்கப்புறம் பர்கர் இனத்தவர்கள், இவங்க எல்லாமே சோழர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40,00,000 மக்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்தது தான் இலங்கை. இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1947 முன்னாடி இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் இடம்பெயர்ந்தவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகம். அந்த வகையில் வந்து இங்கிருந்து அங்கே போன 1947 முன்னாடி போன தேயிலை தோட்ட விவசாயிகள், குறிப்பாக நமது தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் பெரிய அளவில் சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. அப்படி போனவங்களோட எண்ணிக்கை மட்டும் 10,00,000 பேர். இன்னைக்கு தேதிக்கு இலங்கையில் மட்டும் 35,00,000 பேர் வந்து அவங்களுடைய குடும்ப வம்சாவளி வந்து பெருகி இப்போ 35,00,000 பேர் இலங்கை தமிழர்கள் இருக்காங்க. குறிப்பாக 2009 இனப்படுகொலைக்கு பிறகு அவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 100,000 தமிழர்கள் வந்து கொத்து கொத்தா செத்து போனாங்க அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு அவங்களுடைய எண்ணிக்கை 2020 நடந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் அவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 35,00,000 பேர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 35,00,000 பேருக்கான சாப்பாடு, உணவு, தண்ணி, ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகி நிற்கிது அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வெளியாகிட்டு இருக்கு. இலங்கையில் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் எல்லாருமே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார அகதிகள் அப்படிங்கிற
அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் அழைக்க வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக பெட்ரோல் பங்கு முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தினுடைய பாதுகாப்பு உதவியோடு தான் பெட்ரோல் பங்கில் பெட்ரோலே போடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நொந்து நூலாகி போயிருக்காங்க. தமிழர்களுடைய சாபம் 2009 பெரிய அளவில் அங்கே வந்து எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னாலும் இப்போதைக்கு அங்கே நிலைமை வந்து இருக்கக்கூடிய தமிழர்களும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் வெளியாகுது. குறிப்பாக 16 தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி மூலமா வந்து இந்தியாவை நாடி இருக்காங்க, உதவிக்காரன் நாடி இருக்காங்க. அவங்க ஏற்கனவே 2012 இந்தியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் இங்கே இலங்கை அகதியாக இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் தப்பிச்சு அங்கே போயிட்டு மறுபடியும் இப்போ திருப்பி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான போலீஸ் ரிப்போர்ட்லாம் சொல்லுது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நேரத்தில் வந்து அவங்க அகதி, அவங்க இலங்கை தமிழர்கள் அப்படிங்கிறத தாண்டி அங்கிருந்து வரக்கூடிய மக்களை வந்து அரவணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனித மாண்பு அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமது எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னா 1947 நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இலங்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே இங்கே நம்ம தமிழகத்தை சேர்ந்த மக்கள் தான் அங்கே அதிகமான பேர் போய் அங்கே இருந்தாங்க. குறிப்பாக 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் அங்கே வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இன்னமும் வேலை பார்க்குறாங்க. இலங்கையை பொறுத்தளவில் அதிகமான அளவில் வருவாய் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் இருந்தது. ஒன்று சுற்றுலா, ரெண்டாவது வந்து டெக்ஸ்டைல்ஸ், மூன்றாவது வந்து தேயிலை தோட்டம் அப்படிங்கிறது தான், டீ விற்பனை அப்படிங்கிறது தான். அந்த டீ தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்ண விஷயங்கள்லாம் பெரிய அளவில் வெளிநாடுகளுக்கு வந்து அந்நிய செலவாணி அதிக அளவில் ஈட்டிருந்துச்சு. இப்படி அந்நிய செலவாணியை ஈட்டி தர்றதுல அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே புறக்கணிச்சுட்டு பணத்தை அச்சடித்து மக்கள்கிட்ட கொடுத்ததோட விளைவு மக்கள் உடைக்க தயாராக இல்லாமல் தொடர்ந்து சோம்பேறிகளாக மாறின காட்சிகளை வந்து போன எபிசோட்லேயே நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதனால் வந்து இலங்கை தோற்று போச்சு அப்படின்னு. இப்போ இலங்கையை இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை பயன்படுத்தி இந்திய அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் அகதிகளாக வந்தவர்களுக்கும் குடியுரிமை வந்து பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து இருக்கு. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, 13வது அரசியலமைப்பு சட்டத்தை இந்த சூழ்நிலையை பயன்படுத்தியாவது இலங்கை அரசை செய்ய சொல்லுங்க, அந்த சட்ட திருத்தத்தை அப்ளை பண்ண சொல்லுங்க, அப்போ வந்து தமிழர்களுக்கு தேவையான வாழ்விடங்கள் வந்து நிலைநிறுத்தப்படும், குறிப்பாக தமிழர்களுடையெல்லாம் தமிழர்களுக்கே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையாவது பதிவு பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் வலியுறுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அகதிகளாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாத்தையுமே சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இப்போ மேடைக்கு மேடை வந்து நாங்கள் வந்து இலங்கையை வச்சு அரசியல் பேசின எல்லாருமே வந்து குறிப்பாக டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே இப்போ வாயை பொத்திட்டு கம்முன் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இதை பயன்படுத்தி வந்து பெரிய அளவில் அரசியல் ஆதாயத்துக்காக மட்டுமே இலங்கை தமிழர்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டு பிரபாகரனுடைய பேரை சொல்லிக்கிட்டு சுற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே இன்றைக்கி வாயை பொத்திட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கும் வந்து இந்த பஞ்சாயத்துக்குமே சம்மந்தமே கிடையாது. ஆனால் மனித மாண்பு அடிப்படையில், மனித நேயத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் சரி, சிங்களர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அகதிகளாக இங்கே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய நிலைப்பாடு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர்களே வந்து முகாம்களில் வந்து 65,000 மேற்பட்டவர்கள் வந்து வசிக்கிறாங்க குடும்பம் குடும்பமாக. முகாம்களுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஆஃப் த ரெக்கார்டாக சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே முகாமில் இருக்கக்கூடிய அகதிகள் எல்லாருமே ஒரு 100 மீட்டர் தொலைவை தாண்டி வந்து வெளியில் போக முடியாது, வெளியூருக்கு போகணும்னா சைன் போட்டு போகணும், இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், குறிப்பாக வந்து ஒரு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இங்கே அகதிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால ஒரு சுதந்திரமாலாம் வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழல் தான் இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சுதந்திரமாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள்லாம் இந்திய அரசும் தமிழக அரசும் அவங்களுக்கு தேவையான கல்வி வசதிகள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேல நிதியுதவி வழங்கி அதை சீரும் சிறப்புமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வாழ்றதுக்கு தேவையான வசதியை. இதெல்லாம் தாண்டி தமிழக அரசியல்வாதிகள் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, இந்திய அரசிடம் வலியுறுத்தி அங்கிருந்து வரக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை பெற்றுத்தந்து தமிழ்நாட்டிலே வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தரணும். அதே நேரத்தில் அங்கிருந்து வரக்கூடியவங்க எல்லாத்தையுமே முன்னாடி ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை சைன் பண்ணிட்டு முகாமில் வந்து இது பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் வந்து தப்பான விஷயம், அங்கிருந்து வர்றவங்களுக்கு வந்து சிறை தண்டனை, குறிப்பாக வந்து இங்கெல்லாம் வந்தாங்கன்னா புழல் சிறையில் கொண்டு போய் அடைச்சிருவாங்க. ஸோ சிறை கைதிகளாக தான் அவங்க வந்து வாழக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ உசுர் முக்கியமாக சிறை தண்டனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சாய்ஸ் இன்றைக்கி இருந்து அங்கேருந்து இங்கே வரக்கூடிய இலங்கை தமிழர்கள் எல்லாருமே நான் சிறையில் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு ரொட்டி துண்டுக்கு கூட வழி இல்லை. ஆனால் அவங்களுடைய அந்த பொருளாதார நெருக்கடியையும் பொருளாதார அகதிகளாகவும் இங்கே வரக்கூடியவங்களை நம்ம சிறையில் தான் அடைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒன்றும் தப்பு பண்ணிட்டு வரல, அவங்க வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் தான் நம்மளை தேடி வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான வாழ்விடங்களை வந்து ஏற்படுத்தி தர வேண்டியது வந்து ஒரு சகோதர உடன்படிக்கை அடிப்படையில், நமக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை அடிப்படையில்
நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்பை வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிரசாத் சிக்னேச்சருடைய நிலைப்பாடு. ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான வார்த்தை, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நாடற்றவர்கள் அப்படிம்பாங்க. இந்த நாடற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து நீங்கள் இந்த நாட்டுக்கும் சொந்தக்காரன் கிடையாது, அந்த நாட்டுக்கும் சொந்தக்காரன் கிடையாது. நீ அந்த நாட்டில் போய் வேலை பார்க்கலாம், அந்த நாட்டில் வந்து அடிமையாக இருக்கலாம், அந்த நாட்டில் போய் படிக்கலாம், அந்த நாட்டினுடைய வசதிகளை பயன்படுத்திக்கலாம். ஆனால் நீ யார், அந்த நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரன் கிடையாது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் கிடையாது. நீ யூஆர் ஆர் ஸ்டேட்லெஸ் பீப்புள், அவ்வளோதான். நீ வந்து ஒரு நாடற்ற ஒரு மனிதன், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலங்குகளோட விலங்குகளாக வாழ தெரிஞ்ச மனுஷனை வந்து ஒரு நாகரிக அடிப்படையில் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவை பயன்படுத்தி அவன் படிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாடு, ஒரு சமூகம்னு ஒரு கட்டமைப்பு உள்ளாகுது. அந்த கட்டமைப்புக்குள்ளே அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்குது. இது எல்லாத்தையுமே உடச்சி 21வது நூற்றாண்டில் ஸ்டேட்லெஸ் பீப்புள்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை சொல்கிறோம் அப்படின்னா அது இலங்கை தமிழர்கள் தான். குறிப்பாக இங்கிருந்து அங்கே போன 10 லட்சம் தேயிலை தோட்ட விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசக்கூடியவங்க தமிழர்கள் எல்லாமே அந்த இலங்கையினோட கார்னர் பகுதியில் இன்னமும் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசாங்கத்துக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு குறைந்த ஊதியம் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இலங்கையில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு பார்க்கும்போது 1 கோடி பேர் வந்து இலங்கையில் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் கீழே தான் இருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர் தான் இங்கே வந்து அப்பர் கிளாஸில் வந்து ஓரளவு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய அளவிலான வருமானம் அப்படிங்கிறது எதுவுமே இப்போதைக்கு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா பெரிய அளவில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது மட்டும்தான் இலங்கையோட வேலையாக இருந்து, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இந்த நிலைமை சரியாகிறதுங்கிறது பெரிய அளவிலான காலம் எடுக்கும். இந்த காலத்தை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டு மகேந்திர ராஜபக்சேவோ அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உதவி பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா யாருமே இலங்கைக்கு உதவி பண்ணக்கூடிய சூழல் இல்லை. ஏன்னா வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுலேயே பெரிய அளவிலான சிரமத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கு இலங்கை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய அரசாங்கமும் தமிழக அரசும் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களை மீட்டு தமிழ்நாட்டில் குடியமர்த்தணும், நாடற்றவர்களுக்கு நாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய எதிர்பார்ப்பு. அதை பற்றி தான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். தமிழக அரசியல் கட்சி தலைவர்களுடைய பார்வைக்கு இது கொண்டு போய் சேரணும். ரெண்டாவது, தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் எது எதுக்கோ போராட்டம் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தில் போராட்டம் பண்ணி இந்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து அங்கிருந்து வரக்கூடிய அகதிகளுக்கு குறிப்பாக வந்து நீ இந்த நாட்டில் வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.